அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஹைடெக் லேப்ல அசஸ்மெண்ட் எவ்வாறு கண்டக்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். பார்ட் ஒனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ உடனுக்குடன் வரும். முதல்ல நீங்கள் ஹைடெக் லேபில் உள்ள சர்வருக்கு போங்க. அதில் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் அந்த சர்ச் பட்டனில் LOCSRV.IN:8080 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா நேராக அந்த எக்ஸாம்ஸ் வெப்சைட் உள்ளே போயிடும், லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் முதல்ல அந்த பள்ளியிலுடைய ஹெட்மாஸ்டருடைய 8-digit MES ஐடி அவங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணணும். முதல்ல ஹெட்மாஸ்டர் தான் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு, அடுத்து மேனேஜருக்கும் அந்த மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே க்ரிடென்ஷியல்ஸ் அப்டேட்னு இருக்கும், அதை அப்டேட் கொடுங்க. அப்டேட்டட் க்ரிடென்ஷியல் சக்ஸஸ்னு வரும், ஓகே கொடுங்க. வெளியில் வந்துடும். அகெயின் நீங்கள் அந்த எந்த சப்ஜெக்ட்டு எந்த கிளாஸுக்கு நீங்கள் டெஸ்ட் வைக்க போகிறீங்களோ அந்த கிளாஸ் டீச்சருடைய 8-digit MES ஐடி, அடுத்தது அவங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஹெட்மாஸ்டருக்கு பண்ண மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி மேனேஜ் போங்க. மேனேஜ் போயிட்டு அதில் அந்த ஃபெச் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வரும், அதை அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ஓகே சக்ஸஸ் வந்துடும். ஓகே கொடுத்துட்டு டேஷ்போர்டு போங்க. போனீங்கன்னா இப்போ எதுவுமே இருக்காது, ஏன்னா இவங்க நான் 16-ஆம் தேதி தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் கொடுத்தீங்கன்னா வரும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் க்ரீன் கலர் கொஷின் டவுன்லோட் கியூபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ் கொஷின் பேப்பர்ஸ் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும், ஓகே கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட்னு வரும். இப்போ உங்களுக்கு கொஷின் பேப்பர் டவுன்லோட் ஆகிடுச்சு. அகைன் இப்போ டெஸ்ட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி மேனேஜ் போங்க. மேனேஜ் போயிட்டு அதை சென்ட் ரெஸ்பான்சஸ் இருக்கும், நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த மாணவர்களுடைய அனைத்து விவரங்களும் சர்வருக்கு போகும். நெக்ஸ்ட் இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு இனி நீங்கள் குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் மாணவர்களுடைய நியூ எம்இஸ் ஐடி அதையும் அவங்களுடைய 8-digit பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா அந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த குவிஸை வந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண கொஷின் பேப்பர்ஸுடைய குவிஸை வந்து அவங்க அட்டன் பண்ணுவாங்க. நியூ எம்இஸ் ஐடியும் அது லாஸ்ட் 4-digit அட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் இயர் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆகும். அதில் அந்த இப்போ 16th அப்கமிங் கொடுங்க, அதில் காமிக்கும். இப்போ இங்கே வந்து 16th வந்ததுக்கப்புறம் அங்கே ஸ்டார்ட்னு வரும் எல்லோ கலரில் இருக்கிற இடத்துல. இப்போது 16 வராதனால அங்கே அப்கமிங் காமிக்குது, ஆனால் பட் 16 ஓப்பன் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு ஸ்டார்ட்னு காமிக்கும். அது மாதிரி எப்போ அந்த ஈவெண்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும் அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும். இதோட நீங்கள் வெளியில் வந்துடலாம். அனைத்து மாணவர்களுக்கும் குவிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா மறக்காமல் அந்த வகுப்பு ஆசிரியருடைய லாகினில் போயிட்டு அந்த சென்ட் ரெஸ்பான்சஸை மறக்காமல் கொடுத்துடுங்க. அப்போ தான் வந்து அந்த சர்வருக்கு உங்களுடைய டேட்டாஸ் போகும். நன்றி, வணக்கம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.